Hi students, इप्पो second sum ला third subdivision पाते ट्रुकों, so एकने सोन्ना method ला method one ला पोर रहता है नालो सेरी method two ला solve करना है सेरी, येंदा method वरना निंगे follow पनी कोंगा, ना method one ला ना sum solve करना है, सरिया method one ला ना सोली रुकों sum of zero से भी रुकों minus b by a ने रुकों, so इंगे equal to zero करेक्ट दिस sum इधर product, so product of zeros is equal to root 5 கிடைக்குது சோ இங்க என்ன இருக்கு சான்ஸ் இருக்கு நமக்கு root 5 னா c by a equal to root 5 சரியா அப்ப a என்னவா இருக்கலாம் இங்க 1 ஆ இருக்க சான்ஸ் இருக்கு அப்ப இங்கயும் 1 ஆ இருக்க சான்ஸ் இருக்கா anything divided by 1 is 0 வா அப்ப இங்க என்ன எழுதலாம் a equal to 1 b equal to 0 and b equal to 0 னா minus அதாவது 0 னா என்னது minus b equal to 0 னாலும் b equal to 0 தான் 0 க்கு தனி சைன் கிடையாது அதனால c equal to root 5 புரிஞ்சதா இதுக்கு அப்புறம் quadratic polynomial so quadratic polynomial எப்படி எழுதுவோம் ax square plus bx plus c equal to 0 a க்கு பதிலா 1 னா so 1 போடலனாலும் அது x square உடைய coefficient 1 தான் so b க்கு 0 so 0 x ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான் 0 இல்லாம எழுதினாலும் ஒண்ணுதான் so c க்கு root 5 equal to 0 so இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் x ஸ்கொயர் plus root 5 equal to 0 இது ஒரு quadratic polynomial method 2 வழியா போனீங்கனா so x ஸ்கொயர் minus sum of zeros into x plus product of zeros equal to 0 sum of 0 0 தான் x square minus 0x plus product of 0 root 5 equal to 0 so 0x போட்டாலும் ஒன்று போடாட்டி ஒன்று so x square plus root 5 equal to 0 so இதுதான் quadratic polynomial okay இது 1 comma 1 so sum of zeros method 1 method 1 la sum of zeros is equal to minus b by a equal to 1 kuduthirukanga so eppadi irukalam 1 by 1 a irukalam appo a equal to 1 so minus b equal to 1 na b equal to minus 1 so b ku value vandiruchu a ku value vandiruchu appo product of zeros adha vechi check panina c by a equal to 1 adhu eppadi irukalam 1 by 1 அப்போ ஏக்கு 1 கரெக்டா இருக்கு சோ c equal to 1 இங்க வச்சு நான் குவாட்ரடிக் பாலினாமியல் எழுதுறேனா ax2 + bx + c equal to 0 சோ c equal to 0 இத எப்படி எழுதலாம்ங்க x2 க்கு 1 தான் அப்ப x2 உடைய கோஎஃபிஷியன்ட் 1 னா வெறும் x2 னு எழுதிக்கலாமா then b உடைய கோஎஃபிஷியன்ட் minus 1 சோ minus x னு எழுதலாமா plus c க்கு 1 equal to 0 இதுதான் இதுடைய குவாட்ரடிக் பாலினாமியல் then method 2 method 2 ல என்ன பண்ணுவோம் x square minus sum of zeros into x plus product of zeros is equal to 0 இந்த sum of zeros என்னது 1 product of zeros என்னது அதுவும் 1 சோ என்ன பண்ணலாம் x square minus 1x ன்றது அப்படியே எழுதிக்கலாம் இங்க product என்ன 1 equal to 0 சோ quadratic polynomial வந்துருச்சு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் சம்ல மெத்தட் 1 மெத்தட் 1 ல சம் ஆஃப் ஜீரோஸ் எடுத்தோம்னா மைனஸ் b பை a எடுப்போம் சோ இதுல என்ன இருக்கு 1 பை மைனஸ் 1 பை 4 இருக்கு சோ இங்க என்னது a இது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு c பை a எழுதுவோம் இது 1 பை 4 இருக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ அங்க கரெக்டா இருக்கா அப்போ a ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 4 மைனஸ் b ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போ b ஈக்குவல் டு 1 தென் c ஈக்குவல் டு என்ன வரும் அதுவும் 1 ஸோ வேல்யூ கிடைச்சிருச்சு ஸோ x ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 ஸோ a க்கு என்ன வேல்யூ 4 4x ஸ்கொயர் பிளஸ் ஏன்னா b க்கு 1 தான் இருக்கு ஸோ 1x என்றது ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம் பிளஸ் c அது 1 ஈக்குவல் டு 0 இதுதான் குவாட்ரடிக் பாலினாமியல் இதோடைய ஈக்குவேஷன் தென் மெத்தட் 2 மெத்தட் 2 ல x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இங்க சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது மைனஸ் 1 பை 4 ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னது 1 பை 4 ஸோ x ஸ்கொயர்
minus of minus 1 by 4 into x plus 1 by 4. So, இங்க minus of minus என்ன வரும் plus ஆயிடும் என்ன பண்ணலாம் x square plus 1 by 4 x plus 1 by 4 equal to 0. So, இது ஒரு equation ஆயிடுச்சு இப்போ LCM எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 4 தான் LCM வரும் So, 4 LCM எடுத்தோம் அப்படின்னா 4 x square plus x plus 1 equal to 0. So, இதுடைய quadratic polynomial நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த 4 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4 x square plus x plus 1 equal to 0. So, 4 sum over. So, second sum the last sum, that is 6th subdivision. Now, first method 1. And another sum of zeros is equal to minus b by a is equal to 4. இது எப்படி எழுதலாம் 4 பை 1 எழுதலாமா அப்போ a ஈக்குவல் டு 1 கிடைக்கும் மைனஸ் b ஈக்குவல் டு 4 இருக்கும் ஸோ b ஈக்குவல் டு மைனஸ் 4 ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு தென் c க்கு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அது c பை a ஈக்குவல் டு 1 1 எப்படி எழுதலாம் 1 பை 1 அப்போ a க்கு 1 இருக்கு ஆல்ரெடி ஸோ c ஈக்குவல் டு 1 இது வரைக்கும் வேல்யூ கிடைச்சிருச்சு குவாட்ரடிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருக்கும் a க்கு வேல்யூ x 1 ஸோ x ஸ்கொயர் விட்டு கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் b க்கு மைனஸ் 4x ஸோ c க்கு பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இது மெத்தட் 1ல கிடைச்ச குவாட்ரடிக் பாலினாமியல் ஸோ மெத்தட் 2ல நம்ம கிடைக்கிற குவாட்ரடிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் ஸோ x ஸ்கொயர் மைனஸ் sum of zeros into x plus product of zeros equal to 0 இங்க sum of 0 என்னது 4 x square minus 4x plus 1 equal to 0 so straight away நமக்கு answer கிடைச்சிருச்சு இதுதான் quadratic polynomial so next exercise ல மீட் பண்ணலாம்